கனடாவை பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆகுது. மயூட்டா நீ நோட் பண்ணி தான் தெரியும், இந்த ஃப்ரேம்ல இருக்கிற இதை பாருங்க, சூப்பராக இருக்குது. அதுவும் இதே இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க. லோகோ ஃபுல்லாக இந்த ஃப்ரேமை சுற்றி வருது. 750 தான் அப்புறம் இதுவும் 750 கொடுக்குறீங்களா? ஏர்போர்ட் மாலில் பார்க்குற ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே ஈஸியாக வந்து பார்க்கலாம். கைஸ் இந்த ஃப்ரேமை பாருங்களேன், சீட்டா ஸ்டைலில் பாருங்க ஒரு கிளாஸு. இங்கே இருக்க எல்லாமே 750 தானா? பைக்கில் எப்போமே கீழே விழுவுதுனா கூட ஒன்றும் ஆகுது, அந்த அளவுக்கு குவாலிட்டி. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I've got... So, vanakkam makkale, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் டெக் கேஜெட்ஸாக வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்கலாம், என்ன டாப் டெக் கேஜெட்ஸ்லேயே வந்து இவ்வளோ அப்படியே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இந்த ஷாப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நான் வந்து ஒரே வழியில் போட்டேன்னா சத்தியமாக சொல்கிறேன், 1.5 இருக்காது, 2 மணி நேரத்துக்கு மேலே போவோம். அதனால் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்ட் பார்ட்டாக எந்தெந்த ப்ராடக்ட் சொல்லி தனித்தனியாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். கூலர்ஸாக பார்க்க போகிறோம், அதாவது சன் கிளாஸஸ், பிராண்டட் சன் கிளாஸஸ், ஸ்பெஸ்கோபிக் சன் கிளாஸஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செம்மையான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் சொல்கிறத விட ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் என்னோடய ஃபேவரட்டான ஒரு கிளாஸ் என்னன்னா டோனிஸ்டா கிளாஸஸ் தான், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாப் டெக் கேஜெட்ஸ் அட்ரஸ் கான்டெக்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், புதுசாக ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவார். இதில் சன்கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு யூவி யூவி நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூவி ப்ரொடக்ட். யூவினா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சன்கிளாஸ் வெயிலில் போகும்போது வந்து கிளார் அடிக்காது நம்ம, ஓரளவுக்கு அது வந்து அது ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த இது அந்த யூவி ப்ரொடக்ட்டு நம்ம மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, போலரைஸ்டு வெரைட்டி இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃப்ரேமு ஃபுல் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஃப்ரேமில் வந்து நான் காமிக்கிறாது, ஹாஃப் ஃப்ரேம் இருக்குது, ஃபுல் ஃப்ரேம் இருக்குது, வித்தவுட் ஃப்ரேமும் இருக்குது, அந்த வேம் ஃபுல்லாக இது மாதிரி வரும், அந்த மாதிரி டைப் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, அந்த ஏவியன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா வந்து அந்த சன்கிளாஸோடைய ஃப்ரேம் பெருசாக இருக்கும், அந்த ஏவியேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதோடைய கிளாஸ் அந்த சன்கிளாஸோடைய கிளாஸ் பெருசாக இருக்கும், அந்த ஃப்ரேமோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும். ஏவியேட்டர் டைப்னு சொல்லுவாங்க. நம்ம சன்கிளாஸில் என்ன நம்ம டைப்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, அதில் வரும். இது ஃப்ரேமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக சுற்றி இந்த உட்டு ஃப்ரேம் மாதிரி வரும், நல்லாயிருக்கும். ஃப்ரேம் பாருங்களேன், உங்களுக்கு அந்த குவாலிட்டி நீங்களே பாருங்களேன். நீங்கள் கையில் ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த மெட்டலோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த ஃப்ரேமுடைய குவாலிட்டி எல்லாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். கலர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், டின் கிளாஸ் மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து மேலே உங்களுக்கு ஒரு கலர் ஃபீல் வரலாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்கிற சன்கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரேஞ்ச் சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு 750 இல்லை 749 தான். உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக சொல்கிறேன், கடையில் நான் 1200 கூட விற்கிறோம், 749 தான் நம்மகிட்ட ஸ்டார்டிங். ஸோ அந்த மாதிரி பிராண்ட் பாக்ஸோட வந்துடும், நார்மல் பிராண்ட் பாக்ஸ் 749 பிராண்ட் பாக்ஸோட உங்களுக்கு அந்த இதோட கொடுத்துருவோம். நம்ம உள்ளே பாக்ஸ் கவரோட அந்த இதோட வந்து ஓகே, உங்களுக்கு சில்வரில் வரும், செம்மையாக இருக்கும். இது உங்களுக்கு கலர் தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் இருக்கும், ஓ அந்த இதுதான் வந்து அந்த கலர் வந்து அந்த ஷைனிங் லுக்கே கொடுக்கும். இது சில்வருக்கு வந்து பிளாக்காக இருக்கும்லாம் போட்டு, ஆனால் வந்து செம்மையாக அந்த ஃபேஸுக்கு எடுத்து கொடுக்கும். அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆகும், பிளாக்ல வந்துடும். இது பார்த்தீங்கன்னா குச்சின்ற பிராண்டில் வரும், அதோடைய ஃப்ரேமோடைய ஸ்டைலில் பாருங்கள். அந்த மெட்டல் கலரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் வித் கலர் மிக்சிங் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரேமோட அது மேலே இதை பாருங்களேன், அந்த நோஸ் ஸ்டைல் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கும். ஃபுல் மெட்டலில் வரனால அதோட குவாலிட்டி இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. இதுவும் நம்ம 750 தான் கொடுக்கும், 750 தான். இது கொஞ்சம் கலர் வித்தியாசமாகும், இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அதுலேயே கலர் வேறு. ஓகே ஓகே, ஆ பார்த்தீங்கன்னா இது குச்சியில் இன்னொரு டைப்பு. இது ஃப்ரேமில் வந்து நான் சொன்ன மாதிரி தான், இதுதான் ஹாஃப் ஃப்ரேம் ஃபுல் ஃப்ரேம் சொல்லுவேன். இதெல்லாம் ஃபுல் ஃப்ரேம், அந்த கிளாஸை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக அந்த இது வந்துடும், ஓகே ஃப்ரேம் வரும், அந்த ரிமி வந்துடும். ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிங் மாதிரி வரும், ஸ்டைலே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மெட்டலில் இதுதான் வந்து நம்ம அந்த இதுன்னு சொல்லலாம், ஃபுல் ஃப்ரேமில் ஏவியேட்டர் டைப். ஏவியேட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கிளாஸ் வந்து அந்த இது வந்து ரொம்ப ஸ்கின்னாக இருக்கும், அந்த உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லா யூஸிங் வந்து செம்மையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குச்சியிலே நம்ம காமிச்சதுலேயே இது கலர் வேறு, ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சில்வரில் வரும், பிளாக்காக இருக்கும். அவங்க போட்டு எல்லாருக்கும் ஃபேவரேட் நம்ம டோனி ஸ்டாக்கு தலைவர் வேறு மாதிரி இருக்கும், அதிலே கலர் கோல்டு செம்மையாக இருக்கு பாருங்க. ஃபுல் ஃப்ரேமில் உங்களுக்கு ஏவியேட்டர் டைப்பில் வந்துடும். இதில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க? 750 தான், 750 தான், 750 தான் நம்மள்ட்ட. நீங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப அதிகமாக சொல்லி கம்மி பண்ணுறது இல்லை, வெளியே என்ன விலை வைக்கிறாங்களோ நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம 750 கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது குச்சியில் ஒரு டைப் அப்படின்னா அந்த ஃபைபரில் வரும், சரிங்களா? மற்ற இங்கேயெல்லாம் ஃபுல்லாக ஸ்டீல் ஃப்ரேம் தான், உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். இது வந்து ஹாஃப் ஃப்ரேம், மேலே மட்டும் உங்களுக்கு இது வரும். ஓகே ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்துடும். இதோட பார்த்தீங்கன்னா 750 தான், இதுவும் 750 தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ரூமன்ஸ் மிக்ஸியில்
மென்ஷன் போடலாம், நிறைய பேர் ஜென்ஸும் போடுவாங்க, போடலாம் அவங்களுடைய மாதிரி. இது பாருங்க, இதுவும் நம்ம சவுண்ட் டீட்டான்ற பிராண்டில் வரும். டீட்டா அதோடைய லுக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டீட்டா இந்த சைட்டில் பாருங்க என்னம்மா கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம சவுண்ட் ஃபிஃப்டி தான் ப்ரோ, சவுண்ட் ஃபிஃப்டி தான், சவுண்ட் ஃபிஃப்டி தான். அந்த ஹெவி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, குவாலிட்டி ஃபீலிங். அந்த கண்ணாடியோடைய அவங்க வெட்டியிருக்க அந்த ஷேப்பை பாருங்களா. நீங்கள் நார்மலாக இந்த கண்ணாடியோடைய இங்கே வாங்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. கண்ணாடி அந்த அளவுக்கு அவங்க செதுக்கியிருக்க சொல்லுவாங்களே, செதுக்கிற மே பேக் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போடும்போது அந்த லுக்கே போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் மே பேக்ன்றதில். அந்த ஒரு ஒரு இதுலேயும் அதில் இது கலர்ஸ் இருக்குண்ணா. சூப்பர், எப்படி இருக்கு பாருங்கள். கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த யூவி ப்ரொடெக்டடும் வந்துடும். சன்கிளாஸ் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இது கூட போட்டு போகலாம். வெயிலில் உங்களுக்கு அந்த இதுவே இருக்காது கலர். இது கேட்ரியர்னு வரும். கேட்ரியரில் வாட்ச் கேரி போட்டிருக்கேன். நான் சன்கிளாஸ் யாருக்கு தெரியாது. நான் கேட்ரியரில் சன்கிளாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. உட்டன் ஃப்ரேமில் வரும். ஃப்ரேம் உட்டன், ஓகே ஓகே. உட்டன் ஃப்ரேம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரேம் உட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இது ஏவியேட்டர் டைப் இதில் கேட்ரியரில் நான் சொன்னால அந்த ஸ்லிம்மாக வரும். ஓகே, ஃப்ரேம்லெஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி அந்த கீழே சொன்னீங்க பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க. கலர் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க. கீழே ஒரு கலர் தெரியும் உங்களுக்கு, மேலே ஒரு கலர் தெரியும். கீழே உங்களுக்கு பிளேனு, மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷேட் பர்பிள் மாதிரி வரும். டபுள் ஷேடு பேக்கில் போலரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஃபைபரில் வரும், போலரைஸ்ட் ஃபைபரில் கேட்குறவங்களுக்கு இது மாதிரி போலரைஸில் வந்துடும். ஓகே ஓகே, அடைஞ்சது நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ 150-100 மாடல் இருக்குது, இன்னும் வரணும்னா வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேட்டரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்த உடனே இந்த கனடியை பார்த்தா பயங்கரமாக ஷாக் ஆகுது. உட்டு தான், உட்டு ஃப்ரேமில் வரும். ஃபுல்லாக சுற்றி ஜெம் பாருங்க, எப்படி இது காந்தி லுக்கு பயங்கரமாக இருக்கும். போட மாதிரி செம்ம கெத்தாக இருக்கும் போட்டு. இது என்ன ப்ரைஸில் கொடுத்துருக்கீங்க? 750 தான். இதுவும் 750 தான். இது குச்சியில் வரும் ஃபுல்லாக. அந்த ஃப்ரே மேலே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலில் வந்துடும். ஃபைபரில் ஒரு ஸ்டைல், அங்கே இங்கேயும் உங்களுக்கு அந்த அந்த ஃப்ரேமில் இருக்க ஸ்டைல் வந்துடும். சைடில் ஃப்ரெண்டில் மைனியூட்டாக நீங்கள் நோட் பண்ணி தான் தெரியும். இந்த ஃப்ரேமில் இருக்கிற இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுவும் இதே இல்லை, இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ரேம்லெஸ், சுற்றி ஃப்ரேம் இருக்காது, ஃப்ரேமே இல்லை. ஓகே 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 ஓகே. இதில் என்ன ப்ரைஸ்? 750. 750 தானா? ஃபேமஸ் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு மாடல். ஸ்மால் ஸ்டைலில் இருக்குன்னா அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீடின்னு போட்டிருப்பாங்க. அது ஓகே இந்தியோரில் உள்ளது. அதில் ஏகப்பட்ட கலர் செய்யலாம் நம்மள்கிட்ட. அதெல்லாம் போட்டால் வேறு மாதிரி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி கீழே பாருங்கள். கீழே க்ரீனிஷ் எல்லோ இஷ்யூ இல்லை, கலர் வந்து நீங்கள் ஷேட் கலர் என்னென்ன இது பண்ணு. வெயில் அடித்த போது இன்னும் அந்த கிளார் வந்து வேறு மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து அப்படியே மின்னும் பாருங்க. டபுள் நிறைய கலர்ஸ் இருக்குது, அது ஒரு வெரைட்டிஸ் வரும். இது ஒரு புது ஸ்டைல், இந்த இது மாதிரி வந்துடும். இது ஒரு செம்ம கிளாஸி அது. ஓகே ஓகே, இந்த நோஸ் பேட் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் கோல்டில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் ஃபேஸில் உள்ளவங்க போடலாம். டியோரில் வராது பார்த்தீங்கன்னா அந்த கயிறு அப்படியே சுற்றி வச்ச மாதிரி இருக்கும். இரும்பே வந்து அப்படியே சுற்றி சுற்றி வரும். டியோர் மேட் இன் இட்டாலி போட்டிருக்காங்க பாருங்க. இட்டாலியில் உள்ள பிராண்ட் அது. இன்னும் மேட் இன் இட்டாலி. ஓகே ஓகே ஓகே. டியோர் மேட் இன் இட்டாலின் போட்டிருக்கோம். ஃபுல்லாக அந்த இரும்பில் கூட பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. நல்லா தெரியும் எல்லாமே. நமக்கு சன்கிளாஸை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரு வெரைட்டி பிடிச்சோம். இது பார்த்தீங்கன்னாலே செம்மையாக இருக்கும் லுக்கு. இன்னும் ஒரு ஃபேன்சியாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. அதுவும் 750 தான் வரும் உங்களுக்கு. இன்னும் இப்போ எல்லாம் இதே இடத்துல 750 750ன்றீங்க. இது ஆப்டிகல் நார்மல் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு லுக்கு வந்து செம்மையாக இருக்கும். லுக்கு வேற மாதிரி டபுள் ஷேடட் கலர். இது அதுலேயே கலர் என்னமா இருக்கு பாருங்க. இந்த கிளாஸ் இது கோல்டு இருக்கு பாருங்க செம்ம. அதுலேயே ஃபுல் ஃப்ரேம் கோல்டு இருக்குது, நிறைய கலர் இருக்குது. இதுவும் நம்ம 750 தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? 750 தான் கொடுத்து. 750 தான். ஓகே ஓகே. பார்த்து பாருங்கள், இது வந்து ஹாஃப் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. கீழே ஃப்ரேம் இருக்காது, மேலே மட்டும் உங்களுக்கு அந்த ஹாஃப் ஃப்ரேம் வரும். ஓகே. இதோடைய லுக்கை பாருங்கள் நீங்கள், ஸ்டீலோடைய அந்த குவாலிட்டி வெயிட்டு பாருங்கள். இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு மட்டும் பாருங்க. இது 750 தான் வரும் உங்களுக்கு. இந்த லுக்கு தான் உங்களுக்கு செம்மையாக. அந்த ஸ்டீலோடைய மேட்ரு நல்ல ஃபேமஸான பிராண்ட். அந்த பர்பருடைய எல்லாமே வந்தீங்கன்னா சட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். கண்ணில் சன்கிளாஸ் மாறுது பாருங்க. போட்டு போனால் நிறைய பேர் வாருங்க. எப்படி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த ஃபேஸ்லாம் போட்டிங்கன்னா சர்வீஸ் ஆடுக்கு. இது நம்ம என்ன ப்ரைஸ் கொடுத்து? 750 தான். அப்புறம் இதுவும் 750 தான் கொடுக்குறா. இதுலேயே வேறு கலர்ஸ் நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த சன்கிளாஸ் பெங்களூர்ல சன்கிளாஸ் வாங்கினதுக்காக நம்ம சென்னை மன்னடிக்கு வருவாங்க. போயிருக்காங்க வீக்லி சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்து வாட்சு சன்கிளாஸ். நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா ஒரு மாலுக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னுவாங்க. ஏர்போர்ட்டு மாலில் பார்க்குற ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே ஈஸியாக வந்து பார்க்கலாம். பர்பரியில் இது நார்மல் ஸ்டைலில், போபரியில் இது. ஓகே ஓகே, அதுலேயே கலர்ஸ் இருக்குது. இப்படி பாருங்க, ஏவியேட்டர் டைப்பில் வச்சு சினிமா. ஓகே ஓகே ஓகே. இப்போ தடியாக பார்த்தோம், இது பாரு எப்படி இருக்குது பாரு. சூப்பராக இருந்து ஃப்ரேம் எல்லாம் அப்புறம் மாதிரி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கும்.
இது பாருங்க, இதுவும் நம்ம சவுண்ட் ஃபிஃப்டி தானே அப்போ. சவுண்ட் ஃபிஃப்டி தான், சவுண்ட் ஃபிஃப்டி தானே. இது பாருங்க, பர்பெரி பர்பெரின்னு போட்டோம் கைஸ். இந்த ஃப்ரேமை பாருங்கள், வா இது ஃபுல்லாக போலரைஸில் வரும். ஓகே ஓகே, ஒரு சீட்டா ஸ்டைலில் வர்ற, சீட்டா ஸ்டைலில் பாருங்கள், ஒரு கிளாஸு வர்ற மாதிரி. இது பர்பரிலே இது ஒரு ஸ்டைல். அது என்ன சன் கிளாஸ்ல என்னடா உடஞ்சிருக்கான்னு கேட்டீங்க, அதுதான் ஸ்டைல். என்னடா கிழிஞ்சிருக்கு, இதான்டா ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் உடையவில்லை, இல்லை கிளாஸு டிசைனே அப்படி தான் பாருங்க, அப்படி இருக்கும். ஃப்ரேமை பாருங்க, சென்ட்ரு பிராண்டு. நம்ம டீட்டெயில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுவும் என்ன ப்ரைஸ் ப்ரோ? ஸோ 750 தான் ப்ரோ. இதான் இங்கே இருக்க எல்லாமே 750 தானா? மோஸ்ட்லி 750 வரும், எல்லாமே எல்லாமே 750 தான். அந்த ஓக்லைன்ற பிராண்ட் வரும், பெரிய பிராண்ட் ஓக்லை எல்லாத்துக்கு. அது மட்டும் 999 வரும், 999 வரும். ஓகே, ஸோ குவாலிட்டி ஃப்ரேம் பாரு, இந்த தடிப்பை பாருங்க, ஃப்ரேமோடைய தடிப்பு குவாலிட்டி. ஃப்ரேம் ஒரு சைஸ் பாருங்க, இது வந்து குரோம் ஹீட்ஸ்ன்னு சொல்லுவோம், வுட்டில் வரும் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா தெரியும், குரோம் ஹீட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட், அதுலேருந்து வருது. ஒரு ஃப்ரேம் பாருங்கள் எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னு, வா செம்மையாக இருக்கும் பாருங்க. அந்த குரோம் ஹீட்ஸ்லேயே பார்த்ததில் கலர்ஸ் இருக்குது, வுட்டன் கலர்லேயே வரும். பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா அப்படி வுட்டில் செஞ்சு போட்டிருக்க மாதிரி வரும். ஓகே ஓகே, புக்குக்கு தான் காசுங்க. வா எப்படி இது பாருங்க, வந்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச 3000 எடுத்தீங்கனாலே நான் 5 கிலாஸ் சேர்த்துடலாம். 5 கிலாஸ் சேர்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு மாற்றி நீங்கள் போகிற இடத்துக்குலாம் ஒரு ஒரு வீக்கெண்டு கொண்டு வந்து போடலாம். பாருங்க கடைசியில் பாருங்க, நம்ம ஆள் ஹெல்த்து தனியாக நிற்கிறாப்ல. பி பால்மென் பேரிஸோட லோகோ கிளாஸஸ் பாருங்க, இதோட பாருங்க எப்படி இருக்குங்க. இது பால்மென்லேயே வரும், இதோடைய ஃப்ரேம் பாருங்க. ஓகே ஓகே ஓகே, அரபி குத்து சாங் கிளாஸ் மாதிரியே இருக்குல்ல. இதெல்லாம் குறைஞ்சது நீங்கள் அப்படியே செக் பண்ணலாம், 40,000 45,000 அந்த மாதிரி தான் வரும். சூப்பர், அதில் உள்ளதை அப்படியே பார்க்குறது அற மாதிரி இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸோடு வந்துடும், பிராண்ட் பாக்ஸ் பண்ண சமஸ்தியில் இதெல்லாம் பார்த்துட்டு குவாலிட்டி இங்கே தொட்டு பாருங்கள். பைக்கில் போகும்போது கீழே உழுவுதுனா கூட ஒன்றும் ஆகுது, அந்தளவு குவாலிட்டி. ஸ்டீலிங்னா ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க கைஸ், வா இப்படி இருக்குது. குச்சியில் வரும், அது ரொம்ப ரேர், இது எங்கேயுமே கிடைக்காது ஓகே. அவங்கள்ட்ட இருக்குது, இது மட்டும் நம்ம ரெட்டு உள்ளே. ஆமாம், நம்ம பிராண்ட் வைஸ் காமிக்கணுன்றதுக்காக ஏகப்பட்டது காமிக்கும், நிறைய பிராண்ட் இருக்குது நம்மள்கிட்ட, காமிக்கணும்னு காமிச்சிட்டு இருக்கலாம் கலெக்ஷன்ஸ். இப்போ சன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான், பிராண்டட் தான் எல்லாமே, உங்களுக்கு தெரியும். நீ நெட்டில் செக் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம், நம்மளுடைய குவாலிட்டி தான் மெயின் மேட்டர். நம்மளோ ப்ரைஸிங் நீ வாங்குறது யாருமே வந்து இது வரைக்கும் சன் கிளாஸ் நம்ம வீடியோ போகும் ரன்னிங் இருக்குது, யாருமே வந்து கொடுக்குறவங்க ப்ரோ இவ்வளோ காசு கொடுக்குறீங்க மனசாச்சுலாம் ஃபுல்லாக கேட்டதில்ல. அவங்க வாங்குறவங்க வந்து ஏன் ப்ரோ இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க காஸ்டிங்னாலும் 149 இருந்தால் தான் 1500 1800 வாங்கிட்டு இருக்கீங்க, பசாட்டுக்கு பாதி பாதி கொடுக்குறீங்க. ஆன்லைன்லாம் அப்படியே செக் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஆன்லைனில் விற்கிறாங்க, சில வெப்சைட்டில் 3500 4000 5000 போட்டு விற்கிறாங்க. நம்ம பாதி பாதி கொடுக்கும்போது தான் 1500 பாதி கொடுக்கணும், 750 டஃப் கொடுக்கணுன்றதுக்கு வேண்டி கொடுக்குறோம். வந்து நம்ம அந்த இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா அந்த ஹை கிளாஸோட லுக்கு இவங்களுக்கு வரும். அவங்களுடைய இது பிராண்டு வந்து அனுபவிக்கணும், பிராண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், பிராண்டுடைய நாலேஜ். இது ஒரு பெரிய நாலேஜ் தான் பிராண்டு தெரிஞ்சுக்கிறது, பெரிய பெரிய பிராண்டோட இதெல்லாம். நீங்கள் அப்டேட்டடான ஃபுல்லஸ்லாம் நீங்கள் வாங்கணும், இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வந்து வாங்கினா மன்னடிக்கு வந்துருங்க, அப்புறம் அரும்பாக்கம் பிரான்ச்சுக்கு வந்துருங்க, எங்கே வந்தால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் கேஸோட அட்ரஸ் கான்டெக்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதோட இன்ஸ்டா லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லா அப்டேட்டானா எல்லா கலெக்ஷன்ஸும் அதில் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range, 'cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah.